வணக்கம் சத்குரு வாழ்க. இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ், எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். மிளகு குழம்பு. நம்மளுக்கு கருவேப்பிலை எக்ஸஸாக வாங்கிட்டீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்துக்கணும், ரொம்ப ஈஸி, 2 மினிட்ஸில் இதையும் 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப விடாதீங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு சொல்கிறேன். இன்க்ரீடியன்ஸு துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, தலை சுத்தல், பித்தம் இதுக்கெல்லாம் கருவேப்பிலை ரொம்ப அருமருந்து, முடி வளர்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான மருந்து. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, துவரம் பருப்பு போட்டு இப்படி வறுத்துக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தா போதும், வறுத்துக்கணும். வறுத்துட்டு அப்புறமா தான் மிளகாலாம் போடணும். மிளகு வந்து இப்போ நம்ம எப்போவுமே இந்த கொரோனா சீசனில் சொல்கிறோமே, மிளகு வந்து த்ரோட்டுக்கு அவ்வளோ நல்லது, வயிற்றில் இருக்க அல்சர்ஸ் எல்லாம் போயிடும். பொன்னிறமாக வறுத்தா போகிறோம், ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது மிளகாய். மிளகாய் வந்து காரம் நெடி அடிக்கும், அதனால் கொஞ்சம் நம்ம எதையாவது போட்டுட்டு தான் மிளகாய், வெறும் மிளகாய் வறுத்தோம்னா நம்மளுக்கு நெடி ரொம்ப ஜாஸ்தி அடிக்கும். ஸோ இதை வந்து இதுவும் இதில் வறுத்தணும். பெப்பர் பாருங்கள், மிளகு, புளி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. புளிப்பு வேணுன்றதுக்கு சொல்லி உப்பும் கொட்டணும், போட்டு வறுத்துடணும். அரைக்கரைச்சி கொஞ்சோண்டு வேணால் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் அரைக்கணும், இதை அரைக்கும் போது நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா அலசி வச்சுருக்கிற கருவேப்பிலையே போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெறும் அந்த சூட்டில் இந்த கருவேப்பிலை வதங்கினா போதும். இது இதை மிக்சியில் அரைக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு விழுதை காமிக்கிறேன். இப்போ பாத்திரத்தை எடுத்துக்கணும், நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் தான், எந்த குழம்புக்கும் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம வத்த குழம்புக்கு எப்படி நல்லெண்ணெய் விடுவோமோ அதே மாதிரி இது செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுறணும். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டு, இதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த விழுது அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டு நம்ம கொதிக்க விட வேண்டியதுதான். மிளகு குழம்பு ரெடி. நீங்கள் நம்ம வந்து ரொம்ப ஈஸி மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு, மழை காலத்தில் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொரோனா இருக்கிறதுனால பாருங்கள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும், எண்ணெய் காஞ்சிருச்சு. பெருங்காயம் போட்டு இந்த மிளகு குழம்புக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வந்து இப்போ திக்காக இருக்கும், நம்ம எவ்வளோ வேணாலும் அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். மிளகு குழம்பு வந்து நீங்கள் திக்காக இருக்கு, கொதித்த உடனே நல்ல லிக்விடாக நம்ம வந்து வத்தக்குழம்பு மாதிரி லிக்விட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி லிக்விட் ஆக்கிக்கலாம், லிக்விட் ஆக்கி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புக்கு எது எது நல்லதோ நம்ம மேக்ஸிமம் நம்மளே வந்து நம்ம இம்யூனிட்டியை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்மளே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லா ஆகிடும்னா நம்ம தான் நம்ம இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். மிளகு குழம்பு இதை கொதிச்ச உடனே ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே கேர், ஸ்டே பிளஸ்ட். எல்லோரும் இன்றைக்கி மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. பாய். ஸ்டே பிளஸ்ட். வாழ்க வளமுடன்.